ஹாய் இலகை, வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம், ஆர்க் சர்வே லெவலுடைய ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பற்றினதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் சில கேவ்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேவோட லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்டிஃபேக்ட் இருக்கிற கேவில நம்ம பார்க்க போகிறது கைஸ். ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆர்டிஃபேக்டை எப்படி எடுக்கணும், அதை எப்படி ட்ரிபியூட் பண்ணும், ஸோ அதுக்கான நேவிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கடலுக்கடியில் இருக்கக்கூடிய பல கேவ்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 கேவ் கிட்ட இருக்குது. அதில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்மால் கேவோட லொக்கேஷன்ஸ், உள்ளே இருக்க ரிசோர்ஸஸ் என்னென்னன்றதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கடலுக்கடியில், அதாவது அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய மீடியம் சைஸில் ஒரு 4 கேவ் இருக்குது. ஸோ அந்த 4 கேவோட லொக்கேஷன்ஸ், அந்த 4 கேவுக்குள்ளே இருக்க ரிசோர்ஸஸ் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, அண்ட் நம்ம அதை எப்படிலாம் நம்ம போய் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் கேவோட லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் கேவோட லொக்கேஷன்ஸ் பார்க்குற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே கைஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் கேவ்ஸோட லொக்கேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் வாட்டருக்குள்ளே போனோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்கூபா டேங்க் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2 ஸ்கூபா டேங்க் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்று உடைச்சாலும் இன்னொன்று யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை வச்சு நம்ம அண்டர் வாட்டர் கேவ்ஸ்க்குள்ளே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இச்சி வச்சு தான் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இச்சி வந்து அண்டர் வாட்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கிரீச்சரும் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். ஸோ நம்ம ஈஸியாக குயிக்காக நம்மளோட கேவ் லொக்கேஷன்ஸ்க்கு நம்மளால் ரீச் ஆக முடியும். ஸோ அதுவே மற்ற க்ரீச்சர்ஸான டூசோவோ இல்லை மோசோவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இருக்கிற எல்லா கிரீச்சரும் நம்மளை இருந்து அட்டாக் பண்ணும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேவ் லொக்கேஷன் கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது ரொம்ப ரொம்ப சின்ன வழியாக தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே மற்ற கிரீச்சர்ஸ், பெரிய பெரிய கிரீச்சர்ஸ்லாம் உள்ளே போக முடியாது. ஸோ இச்சினா ஈஸியாக உள்ளே போகலாம். ஸோ அதுக்காக தான் அண்ட் பார்த்தீங்கன்னா, இச்சியோட உடம்புல நிறைய மீட் இருக்குது. ஸோ அதில் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய நார்மல் மீட்டை மட்டும் அவனோட இன்வென்ட்ரிக்குள்ளே வச்சிருவோம். ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமாகச்சுன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதுக்காக அண்ட் மிச்சம் இருக்கிற மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளோட ரெக்ஸோட உடம்புல வச்சிருவோம். அண்ட் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம எடுத்தாச்சு, குக்டு மீட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமான ஃபுட் அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம அங்கே அதிகமாக ஸ்விம் பண்ண போதில் இச்சி மட்டும் தான் ஸ்விம் பண்ண போகிறோம், நம்ம ரைட் தான் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 3 ஸ்லாட்டுக்கான ஃபுட்டு எடுத்து வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு ஃபுட் நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஃபஸ்ட்டு கேவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ஆப்லஸ்க் சைடு தான் இருக்குது. ஸோ இவனோட பர்ஃபெக்ட், அதாவது அக்யூரேட்டான லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட் நம்ம கரெக்டாக கேவோட என்ட்ரன்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இட் ஆட் பண்ணுறேங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு கேவுக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து இமேஜாக வந்துடும், அதாவது டெக்ஸ்ட்டாக வந்துடும் எந்த லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட்னு. அவனுக்கான லேட்டிடியூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83.1 அண்ட் லாண்டிடியூட் வந்து 10.9. கரெக்டாக ரெட் ஆப்லஸ்க்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆப்லஸ்க்கு பக்கத்தில் இடம் இருக்கும். ஸோ அந்த கார்னரில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னால தெரியும் இந்த கேவ் வந்துடும். ஸோ இந்த கேவ் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேவ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஓரளவுக்கு உங்களால் ஓரளவுக்கு பெரிய பில்டு நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசோர்ஸ் கேவுக்குள்ளேயும் இந்த மாதிரியான ரிசோர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ரிசோர்ஸ் தான் இருக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயில், ஸ்டோன் அண்ட் ரேர் மஷ்ரூம் சில டைம் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அண்ட் கிறிஸ்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பர்ல்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வீடியோ பார்த்துருந்தோம்னா ஸ்மால் சைஸ் கேவோட லொக்கேஷன்ஸ் அந்த ஸ்மால் கேவுக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர் வாட்டர் கேவ்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரே ரிசோர்ஸ் தான், ஆயில் அண்ட் கிறிஸ்டல், ஸ்டோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பர்ல்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 4 ரிசோர்ஸ் தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிஜன் டேங்க் இல்லாமல் தான் இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஆக்சிஜனும் கம்மியாகலாம் குறையில, ரொம்ப அதிகமாகலாம் குறையில. அண்ட் நம்மளால் இந்த இடத்துல சர்வை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு பில் பண்ணி உங்களால் சர்வே பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேவ்ன்றதுனால ஓரளவுக்கு ஸ்மால் சைஸை விட ஓரளவுக்கு நல்லா பெரிய பில்டே பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு கிறிஸ்டல்லாம் தேவைப்படுதுன்ற சமயத்தில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 கிறிஸ்டல் வரைக்கும் கிடைக்குது. அண்ட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்டோன் கிட்டே கிடைக்குது. ஸோ ரிசோர்ஸ் வர வர நீங்கள் கலெக்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் பில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேவ்ன்றதுனால ஒரு நல்ல பெரிய சைஸ் பில்டே நீங்களால் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த கேவுக்குள்ளே நம்மளால் பில் பண்ண முடியுமான்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பில்டிங் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த
அண்டர் வாட்டர் கேவுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் ஹவுஸ் கட்டினா எப்படி கட்டலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கும், நானும் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க ரிசோர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு கேவ். ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேவ். ஸோ இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் அண்டர் வாட்டரில் கிட்டத்தட்ட 12 கேவ் இருக்குது. அந்த 12 கேவ் லொக்கேஷன்ஸில் நம்ம ஸ்மால் சைஸ் கேவ் தனியாகவும் அண்ட் மீடியம் சைஸ் கேவ் தனியாகவும் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் லார்ஜ் கேவோட லொக்கேஷன்ஸ் தனியாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் எதுக்காக இப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா கேவோட லொக்கேஷன்ஸும் ஒரே வீடியோவில் 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் போய் போட்டுற முடியும். பட் அது நீங்கள் எது சின்னது எது பெருசுன்றது கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஸ்மாலு மீடியம் லார்ஜுன்னு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சின்ன பில்ட் பண்ணணும்னா அங்கே போய் பண்ணிக்கலாம் அண்ட் பெரிய பில்ட் வேணும்னா லார்ஜில் பண்ணலாம். அதோட ஓரளவுக்கு மீடியமாக பண்ணணும்னா இந்த மீடியம் சைஸ் கேவுக்குள்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் டபுள்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த அண்டர் வாட்டர் கேவ் லொக்கேஷன்ஸ்குள்ளே உங்களால் பிவிபியில் ப்ளே பண்ணுறீங்கன்ற சமயத்தில் உங்களுக்கு குடிக்க இருக்கக்கூடிய முக்கியமான ரிசோர்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ பிவிபின்றது பிளேயர் வர்சஸ் பிளேயர் தான். நம்ம இல்லாத சமயத்தில் நம்மளோட பேஸை அட்டாக் பண்ணி இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அங்கேருந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேவோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேவுக்கு தான் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அது ரெண்டும் பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கிறது பக்கத்து பக்கத்தில் இருக்க போது ஈஸியாக உங்களால் பிளாக் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ள பில்டெல்லாம் பண்ண முடியும். ஸோ கேட்வேலாம் போட்டு உங்களால் லாக்கும் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிளேயரையும் ஈஸியாக உங்களால் உள்ளே விட்டுற முடியாது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு தேவையான டிஃபென்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு எங்களோட ரிசோர்ஸ்லாம் உங்களை வந்து ஸ்கேர் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த அண்டர் வாட்டர் கேவ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த கேவோட லொக்கேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரிய போது ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பட் நீங்கள் டிஃபென்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அட்டாக்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட ரிசோர்ஸை பாதுகாத்துக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த கேவ் லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸ் கேவாக தான் இருக்குது. ஸோ மீடியம் சைஸே லார்ஜ் சைஸ் மாதிரி இருக்குன்னா அப்போ லார்ஜ் கேவ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு பெரிய சைஸ் கேவாக தான் இருக்குது. ஸோ லார்ஜ் கேவோட லொக்கேஷன்ஸ் பார்க்குறதுக்கு நான் எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பில்டே நம்ம லார்ஜ் கேவில் தான் கட்ட போகிறோம். ஏன்னா அது ரொம்ப பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும், அண்ட் இடமும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நம்ம லார்ஜ் கேவை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லார்ஜ் கேவில் பேஸை பில்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி ஃபஸ்ட்டு கேவை நம்ம உள்ளே போயிட்டு லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட் போடும்போது கீழே சர்க்கிள் போட்டு காமிச்சிடும் அது எந்த இடத்துல இருக்குன்னு. அண்ட் வீடியோக்கு எண்ட்லேயும் நம்ம இருக்கிற மீடியம் சைஸ் கேவ் எங்கெங்கே இருக்குன்னு நான் சர்க்கிள் போட்டு காமிச்சிடறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைன் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது கேவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட பேஸ் உங்களுக்கே தெரியும், ஒரு ஆமை மாதிரி இருக்கும். மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கான பேஸை அமைச்சு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மீடியம் ஈஸி டிஃபிகல்ட்டியில் இருக்கக்கூடிய பேஸ் தான். ஸோ நீங்கள் மேப்பை டச் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் ஈஸி ஹார்டு மீடியம்னு. ஸோ அதில் நம்ம வந்து ஈஸி தான் செலக்ட் பண்ணி அங்கே தான் பேஸையே பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பக்கத்தில் தான் இருக்குது இந்த பேஸ். இந்த பேஸும் வந்து ஒரு மீடியம் சைஸ் பேஸ் தான். ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேவ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும். ஸோ அந்த பாறைக்கு நடுவில் ஒரு சின்ன வழி இருக்கும், அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கும். ஸோ அந்த காற்று இருக்கிற இடம் தான் நம்மளுக்கான கேவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேவோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ் கீழே ஸ்ட்ரைட்டாக வந்தாலே இந்த கேவோட லொக்கேஷன் வந்துடும். அண்ட் இந்த கேவோட லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான லேட்டிடியூட் வந்து 90.2, லாண்டிடியூட் வந்து 36.3. ஸோ இந்த கேவும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கேவ் தான். ஸோ இந்த கேவுக்குள்ளேயும் இதே ரிசோர்ஸ் தான் இருக்க போது. ஸோ இந்த ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதால நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற 4 கேவ்லையும் அதே ரிசோர்ஸ் அதே இது தான் ரிசோர்ஸ் தான் இருக்க போது. ஸோ அதே 4 பொருள் தான் இருக்க போகிறோம். ஸோ அவனுங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக நம்ம ஸ்பீட் பண்ணிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடியோ டியூரேஷன் கம்மி பண்ண முடியும் அதுக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சிலிக்கான் பால்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 சிலிக்கான் பால்ஸ் இந்த 4 கேவிலேருந்து மட்டுமே நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சிலிக்கான் பல்ஸும் அதிகமாக கிடைக்கும் அண்ட் கிறிஸ்டலும் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த கேவில 250 கிறிஸ்டல் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம கிறிஸ்டலை வச்சுட்டு நம்மளால் இச்சையால் ஃபுல்லாக ரைட்லாம் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இச்சையிலேருந்து அந்த கிறிஸ்டல்லாம் கீழே போட்டுட்டு தான் நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அடுத்த கேவில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட் கைண்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் செஸ்ட் மூலிமா எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கும் போது நம்ம அங்கே பில் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டோரேஜ் செஸ்ட் மூலிமா நான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கேவில் நீங்கள் ஸ்டோரேஜ் செஸ்ட் வச்சு இங்கே இருக்கிற கலெக்ட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸை அந்த ஸ்டோரேஜ் செஸ்ட்டுக்குள்ளே வைக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ரெண்டாவது கேவும் ஓரளவுக்கு பெரிய சைஸ் கேவ் தான் கைஸ். மீடியம் சைஸ் கேவ் எல்லாமே ஒரே மாதிரியான சைஸ் தான் இருக்குது, பெருசு சின்னதுலாம் இல்லை, எல்லாமே ஒரே சைஸ். ஸ்மால் சைஸும் ஒரே சைஸ் தான், அண்ட் மீடியம் சைஸும் இருக்கிற 4 கேவும் ஒரே சைஸில் தான் இருக்கானுங்க. ஸோ ரொம்ப ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸாகவே இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கான
ரெட் அபிளஸ்க்கு வந்து கொஞ்சம் தள்ளியாகி இருக்குது. ஸோ இந்த சவுத் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டாப் டவுனில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கக்கூடிய ரெண்டு கேவும் இந்த லொக்கேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிவிபி ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸை பில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கேவ், இந்த இடத்துல ஸ்மால் சைஸ் கேவும் இருக்குது. பட் நீங்கள் மீடியம் சைஸில் கேவில் பில்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு பெரிய சைஸில் உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவையோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப கிட்ட இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கு இந்த மீடியம் சைஸ் கேவ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து இது வரைக்கும் ரெண்டு கேவ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அண்ட் மூணாவது கேவ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பியோர் ஐலண்டுக்கு கீழே இருக்குது, இது பாட்டமில் இருக்குது. ஸோ இவனோட லேட்டிடியூட் அண்ட் லாண்டிடியூட் பார்த்தீங்கன்னா இவனுக்கான லேட்டிடியூட் வந்து கிட்டத்தட்ட 87.6 அண்ட் லாண்டிடியூட் வந்து 87.2. ஸோ இவன் கேவ் மட்டும் ரெண்டு ஒரே இடம் மாதிரியான இருக்குது, 87.6 87.2. ஸோ இந்த கேவும் சேம் தான் கைஸ், இந்த கேவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு வழி இருக்குது. ஸோ ரெண்டு வழியில் உங்களால் உள்ளேயும் வெளியிலையும் வர முடியும். ஸோ இந்த ரெண்டு கேவோட என்ட்ரன்ஸை நீங்கள் பிளாக் பண்ணிட்டாங்கன்னாலே போதும், இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். உங்களால் ஈஸியாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுக்கான ரிசோர்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். ஸோ சோலோவுக்கு இந்த கேவ் லொக்கேஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு யூஸ் ஆனு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு யூஸ் கிடையாது. பட் சர்வரில் ப்ளே பண்ணுறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிவிபியில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சோலோவுக்கு நம்மளுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஹெர்பியோர் ஐலண்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளை அட்டாக் பண்ணக்கூடிய கிரீச்சர் எதுவுமே ஸ்பான் ஆக போகிறது கிடையாது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிடிச்சஸ்லாம் ஸ்பான் ஆகிட்ருக்கான். ஸோ இவனை வச்சு தான் நம்ம வந்து ஏரி கேண்டியோட ப்ளூ பிரிண்ட்லாம் எடுக்க முடியும். ஸோ அவனுக்கான வீடியோவும் நம்ம சேனல் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான், அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்தியும் அதே ரிசோர்ஸ் தான் கைஸ், அதாவது சிலிக்கான் பால்ஸ், கிறிஸ்டல்ஸ் அண்ட் ஸ்டோன் அண்ட் ஆயில் கிடைக்கிது. ஸோ இதை நம்ம உடச்சி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதுவே ஆங்கிளை உடச்சி நம்ம அட்டாக் அதாவது ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இதுலேயும் ஒரு 150-200 கிட்ட கிறிஸ்டல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் செஸ்ட்டை வந்து வச்சு இங்கே இருக்கிற ரிசோர்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஹெர்பியோர் ஐலாண்டு கீழே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம பேஸ்லேருந்து வரும்போதே நம்ம பேஸ் பக்கத்தில் தான் செகண்ட் கீவோட லொக்கேஷன் இருந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோனியும் அண்ட் நம்மளுக்கான கிறிஸ்டலையும் மட்டும் வச்சிடும், கிட்டத்தட்ட 170 கிறிஸ்டல் கிட்ட வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு நம்மளுக்கான ஆயில் ட்ராக் தான் இருக்குது. ஸோ அவனையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நாலாவது கேவ் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ நாலாவது கேவ் பார்த்தீங்கன்னா கார்னிவோர் ஐலண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறவங்க, பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் நீங்கள் அங்கே போய்ட்டு லெவல் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய எல்லா கிரீச்சரும் கார்னிவோர் தான், ரெக்ஸ்லேருந்து எல்லாமே ஸ்பான் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு மற்ற கிரீச்சர்ஸ் மூலயமா அந்த கிரீச்சரை நீங்கள் கில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க கில் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மூணு கேவ் பார்த்துருக்கோம், இதுதாங்க ஃபைனல் கேவ். ஸோ இந்த ஃபைனல் கேவ் முடித்தாலே போதும், இந்த மீடியம் சைஸ் கேவில் நம்ம வந்து ஒரு நாலு கேவோட லொக்கேஷன்ஸையும் பார்த்துட்டோம். அண்ட் நாலாவது கேவோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட் வந்து 7.5 அண்ட் லாண்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 86.7 நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட கார்னிவோர் ஐலாண்டுக்கு டாப்பில் தான் இருக்குது. ஸோ கார்னிவோர் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னிவோர் ஐலாண்டு டாப் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல சர்க்கிளும் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோட எண்டில் நாலு மீடியம் சைஸ் கேவ் எங்கெங்கே இருக்குன்றதை காமிச்சிருவோம். அண்ட் லார்ஜ் சைஸ் கேவில் மேப்பில் லொக்கேஷன் எங்கெங்கே ஸ்மால் சைஸ் கேவ் இருக்குது, எங்கெங்கே மீடியம் இருக்குது, எங்கெங்கே லார்ஜ் இருக்கிறதையும் நம்ம லார்ஜ் சைஸ் கேவ் பார்க்கும்போது அங்கே பார்த்துடலாங்க. ஸோ இங்கேயும் அதே ரிசோர்ஸ் தான், சேம் ரிசோர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் செஸ்ட் வச்சு நம்ம இந்த ரிசோர்ஸ்லாம் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்துருக்க மீடியம் சைஸ் கேவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்னோவில் ஒரே ஒரு கேவ் கூட இல்லை. ஸோ நம்மளுக்கு ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் கேவ் தான் இருந்தது தவிர மீடியம் சைஸ் கேவ் ஒன்று கூட இல்லை. ஸோ இதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ் கேவ் மேபி அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற எல்லா கேவும் பார்த்துட்டோம். ஸோ லார்ஜ் சைஸ் கேவ் மேபி இருக்கக்கூடியது வந்து ஸ்னோவில் ஒன்று இருக்கலாம், இல்லை ரெண்டும் இருக்கலாம். ஸோ அதையும் ஆடக்கூடிய விரைவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் நம்மளுக்கு வந்து ஆயிலாக இருந்தாலும் சரி, மெட்டலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி நிறைய கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேவில் எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்குன்றதை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் கலெக்டும் நம்ம அதிகமாக கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஸ்டோரேஜ் செஸ்ட் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மீடியம் சைஸ் கேவோட லொக்கேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மீடியம் சைஸ் கேவை பொறுத்த வரைக்கும் உங்களால் ரிசோர்ஸு அண்ட் செஸ்டெல்லாம் ரொம்ப அதிகமாக உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ ஸ்மால் சைஸ் கேவில் உங்களால் வைக்க முடியும். பட் இருந்தாலும்
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் ரொம்ப கம்மியாக சின்னதாக தான் இருக்கும். அண்ட் மீடியம் சைஸு அதோட ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பில்டை ஓரளவுக்கு பெருசாகவும் கட்டிக்க முடியும், நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிசர்வ்ஸையும் நம்மளால் ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் வச்சுக்க முடியும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் அதே அளவுக்கு தான் கைஸ் ரிசர்வ்ஸ் இருக்க போது, கிட்டத்தட்ட 200 கிறிஸ்டல் கிட்டே கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்மளோட ஸ்டோரேஜ் செஸ்ட்ல வச்சுட்டு அதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 12K நம்ம 8K பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஸ்மால் சைஸ் கேவ் 4K பார்த்தோம், லொக்கேஷன்ஸ் ரிசோர்ஸ் பார்த்துருந்தோம், அண்ட் எங்கெங்கே இருக்குன்றது எக்ஸாக்டான லொக்கேஷன்ஸ் நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸ் கேவ் 4, அது எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் இருக்கக்கூடியது 4 லார்ஜ் சைஸ் கேவ் தான். ஸோ அதையும் கூடிய வரையில் அடுத்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேவுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் லைட் தேவைப்படுதுன்னா நமக்கு இந்த கிறிஸ்டல்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது கைஸ். அதே நம்ம கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இது டே டைமில் தான் எடுத்துகிட்ருக்கும். ஸோ மார்னிங் டைம்லேயே நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அந்தளவுக்கு பிரைட்னஸ் தேவை இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கேவுக்குள்ளே சர்வைவ் பண்ணுறீங்கன்ற சமயத்தில் உங்களுக்கு லைட் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு லைட் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற சமயத்தில் நம்மளுக்கு லைட் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறீங்கன்றா லைட்லாம் வச்சு பில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். பட் லேக் இஷ்யூ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பில் பண்ணும்போதும் அண்ட் லைட்லாம் வைக்கும்போது அண்ட் கிறிஸ்டல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ டே டைம்லேயும் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்கணும்னா கிறிஸ்டல்லாம் இருந்துன்னா ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் டார்க் ஆகிடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 4K லொக்கேஷன்ஸையும் நான் சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 4 மீடியம் சைஸ் கேவ்ஸ் எங்கெங்கே இருக்குது, எக்ஸாக்ட் லொக்கேஷன், உள்ள இருக்க ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நாளில் போட்டுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த தார்க் வீடியோ சொல்லும் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.